வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பைத்தங்கா. பைத்தங்கா பொரிக்க போகிறேன். இது பாருங்க, பைத்தங்கள் உள்ள ஒரு விதையை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக வெட்டி வச்சுக்கணும். லேசாக கொஞ்சம் பெருசானது, கொஞ்சம் இலை சுண்டியாது, கொஞ்சம் தடுப்பாக உள்ளது, கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப பழுக்காது, ஒரு அரைக்காய் மாதிரி தான் இருக்கும். இதோட விதையை நம்ம எடுத்துடணும். எடுத்து இந்த சைஸில் வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். காஃபி குடிச்சிட்டு போய் சமைப்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, பைத்தங்காய்க்கு வேண்டியது இது பாருங்க. இது வந்து பீசாங்கோரை மாவு, மாவு இது வந்து உரப்போட கேப்சி மாவு உரப்போட இது கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு பாய்க்க தேவை, ஏன்னா இது ஏற்கனவே உப்பு இருக்கு. உரப்பா வேணும், இதை போட்டுக்கணும். இது உரப்பு, இது உரப்பு இல்லாதது, இது உரப்பு இல்லாத கேப்சி மாவு. இதில் முழுகுலாம் போட்டிருக்காங்க. இது ஒரு ரெண்டு கரண்டி, நான் நிறையா செய்கிறேன் பாருங்க. இதில் ஒரு கரண்டி அளவு ஈசாங்க குறை பால் மாவு மாதிரியே இருக்கும் பாருங்க. இதை போட்டு கிளறிக்க வேண்டியது தான். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். இந்த குறைங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முறுமுறுப்பா ஓகே. இதில் வந்து லேசாக தண்ணி தெளிச்சுக்குவோம், ரொம்ப இல்லை, லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சம் ஈரப்பசை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். இதெல்லாம் மாவுலாம் ஒட்டுறதுக்கு தான். ஓகே, அடுத்தது சோள மாவு. சோள மாவு போட்டுட்டு இன்னொரு கரண்டி மாவு போடணும். ஓகே, இதுக்கு மேலே இதுலேயே நம்ம பிரட்டி எடுத்துக்கணும் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் சென்று பொறுக்கணும். ஓகே, இப்போ வந்து போயிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் வச்சா கூட ஓகே தான், 10 நிமிஷம் கூட வைக்கலாம். 20 நிமிஷம் வச்சுட்டு பொறிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஏ மெல்லமாக எடுத்துட்டு ஒவ்வொன்றா இருக்கணும். ஆனால் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்குவோம். ஏ முறுமுறும் பார்த்து கிப்சியாக பொறிச்சு எடுக்கணும். ஆனால் வந்து நடுத்தர சைஸில் இருக்கணும், ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அனல் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு கிப்சியாக இருக்கும். நிறைய பைத்தங்காய்லாம் வாங்கிட்டா சம்டைம் வந்து ரொம்ப பழுத்துச்சுன்னா வேஸ்ட்டு தான், தூக்கி போடுறீங்கள, அதெல்லாம் பொறிச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்படி பொறிச்சு எடுத்துட வேண்டியதா. ஓகே, நல்லா பாருங்கள், ஒரு முறுப்பாக ஆயிடுச்சு. ரொம்ப கருக விட்டு எடுக்கக்கூடாது. இதை நல்லா உடனே மூடிடக்கூடாது, திறந்து வச்சுக்கணும். ஆற விட்டு முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள். ஒரு டப்பாவில் போட்டு வச்சா கூட வீணாக போகாது. பாருங்கள், இப்படிதான் பைத்தங்காய் பைத்தங்காய் குறைங்க போட்டோன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக வேகணும். நல்லா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணும். விதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும், இல்லைன்னா விதை நீங்கள் போட்டு குறையும் பண்ணிங்க வெடிச்சிடும். விதை வந்து வெடிக்கிறதுக்கு இது இருக்குது, எண்ணெய் பட்டோன்னு பட்டார்னு வெடிக்கும். அதனால் மறக்காமல் விதையை எடுத்துங்க. இந்த முச்சிட்டு விதையோடு இருக்கும் பாருங்கள், அந்த விதையை எடுத்துட வேண்டியது தான். இப்போ ரொம்ப லிப்பீஸான பைத்தங்காய் வாங்கினீங்கன்னா விதை இல்லாத பைத்தங்காய்லாம் செஞ்சால் நல்லா இருக்காது. இந்த விதையோடு இருக்கும்போது அதை திறக்க முடியும். பே திறந்துட்டே வந்தீங்கன்னா அதோடய விதையை நம்ம எடுத்து போட்டுட்டு பைத்தங்காய் வச்சு வச்சுக்கொண்டே தான் நல்லாயிருக்கும். முறுமுறுப்பாக ஆகணும்னா பொறிச்சு ஒரு டப்பாவில் போட்டு கூட வச்சுக்கலாம், அது ஒரு வாரம்னா கூட வீணாக போகுது. ஓகே, இப்போ பாருங்கள், இதோட வந்து அந்த பொறி பொறிப்பி சவுண்டெல்லாம் காண வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். அனல் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கொண்டே தான் எடுக்கும்போது பாருங்கள் ஒரு கோல்டன் நிறத்தில் இருக்கும். ஓகே, ஒரு ஒரு பைத்தங்காய் வந்து பைத்தங்காய் என்ன பண்ணிச்சு, சுருண்டுக்குச்சு. ஏன்னா வந்து
ஒரு ஒரு பைத்தங்கா நிமிந்து நிற்கிது, ஒரு ஒரு பைத்தங்கா சுருண்டுகிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கும். இதை பாருங்க எப்படி இருக்கே, போட்டுற வடியதான். எண்ணெய் வடிக்கிறதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா இருக்கும், கிருப்சியாக சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதெல்லாம் வீணாக்க தேவையில்லை, வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பழுத்துருச்சு. நீ இது எங்கள் அம்மா ரொம்ப செய்வாங்க, வெத்த மிளகாய் செய்வாங்க. இதில் ஊற போட்டு திருப்பி இருக்கிறதெல்லாம் போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். பாவக்காய் மாதிரி தான், பாவக்காய் பொரியல் மாதிரி தான் பொரிக்கணும். கிளறி கிளியதான் மெல்லமாக கிளறணும். எண்ணெயாவது ஒரு நடுத்தரமாக வச்சிங்கன்னா அது பொரியும் போது நல்லா முறுமுறுப்பாக பொரிஞ்சிடும். அப்போ நல்லா இருக்கு கிருப்சியாக. பொரிச்சுட்டு உடனே மூடிடக்கூடாது, அப்படியே ஓப்பன் பண்ணி திறந்தே வச்சுருந்துங்க. அது ஆற ஆற என்ன ஆகும்னா கிருப்சியாக ஆகும், சவுக்கு சவுக்குன்னு ஆகாது. அதே நம்ம உடனே மூடிட்டோமா, சூடோடு சூடாக மூடிட்டோமா, சபுக்கு சபுக்குன்னு ஆயிடும். ஓகே, பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் செஞ்சு ஓகே, பைத்தங்காய் பொறிச்சிட்டு வந்தாச்சு. பைத்தங்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா கிரிப்ஸியாக முறுமுறுன்னு நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள் மொத்தம் பார்த்திங்களா, நல்லா இருக்கும். நோட்டில் சுவையாக இருக்கும், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்டது உங்களுக்கு போகலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். பை பாய், மீண்டும் சந்திப்போம்.